அருளும் அழகே ஆண்டாளே, நின் திருவடி சரணம் சரணமம்மா. சுடி கொடுத்த சுடர் கொடியாம் கோதை நாச்சியாரை வேண்டி வணங்கி இன்றைய நற்பவி பணத்தை ஈர்க்கும் கலை நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். பணம் மட்டும் இருந்தா போதுமாங்க, நம்ம எல்லாருமே 16 பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க. ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர், மிருக நந்தி நாடி ஜோதிடர், இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலான விஷயங்களை தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷல் பர்சன். எஸ், டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அம்மா அவர்கள் இங்க வருகை தந்திருக்காங்க. வாங்க அம்மாவை சந்திக்கலாம், நம்ம எல்லாரும் நிம்மதியா வாழலாம். வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி, முந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார். நற்பவி அம்மா, நீங்க ஒரு அதி அற்புதமான அதிசிறந்த இருப்பியல் வாஸ்து வல்லுநர் இல்லைங்களா? இறைவனுக்கும் என் குருநாதருக்கும் நன்றி. இருப்பியல் வாஸ்து அப்படின்னாலே நாங்க நிச்சயமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? இருப்பியல் வாஸ்து அப்படின்னு நம்ம இப்ப தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள் பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு வெளியில சரௌண்டிங்ஸ், சுற்றுப்புற வாஸ்து எப்படி இருக்குங்கிறத நிறைய நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் பூமியின் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கவனமாக பார்க்கணும். ஏன்னா அந்த அந்த இடம் தான் அந்த சைட்டுக்கு, அந்த பில்டிங்க்கு உண்டான சோர்சஸ், அந்த அதுக்கு உண்டான எல்லா பொட்டென்ஷியலையும் அது தான் வச்சிருக்கு. அந்த இடத்துல இருந்து தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். அது வந்து பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி, இல்லை காலி மனையாக இருந்தாலும் சரி, எது அது பள்ளமாக இருக்குது, மேடாக இருக்குது, எப்படி இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணணும். இதுதான் முக்கியமாக நம்ம இருப்பியல் வாஸ்துல பார்க்க வேண்டிய விஷயம். அதாவது சுற்றுப்புற வாஸ்து, சரௌண்டிங்ஸை செக் பண்ணணும். அங்கே கிராவிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். பார்த்துட்டு சரியில்லை அப்படின்னா நம்ம பில்டிங்குள்ளே கரெக்ஷன், அதாவது நமக்கு வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில உள்ள செட்பேக்கில் கரெக்ஷன் பண்ணணும். அதுவும் இல்லைன்னா விண்டோ கன்வர்ஷன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தில் நம்ம வந்து கரெக்ஷன் நம்ம வீட்டை பண்ணிக்கும் போது சுற்றுப்புற வாஸ்துவினால் நமக்கு ஏற்பட்டு இருக்கிற எல்லா தொந்தரவுகள்லேருந்து, எல்லா பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடலாம் நிரந்தரமாக இருப்பியல் வாஸ்துவின் துணையோடு. நன்றி, வாழ்த்துக்கள். அம்மா, பொதுவாகவே வாஸ்துவில் சொல்லுவாங்க காம்பவுண்ட் வால் இருந்தாலே போதும், அது நமக்கு கவசம் மாதிரின்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி பக்கத்து வீட்டோட எனர்ஜி நம்மளை பாதிக்குமாம்மா? நிச்சயமா இருக்குங்கம்மா. நானே நிறைய நிகழ்ச்சியில சொல்லியிருக்கேன், காம்பவுண்ட் இருந்தாலே போதும் அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு அடுத்தடுத்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை ஆய்வு பண்ணிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய விஷயங்கள் வச்சிருக்கு இந்த பூமி. நிறைய அது எல்லாம் யாரும் முடிவா கண்டுபிடிச்சு முடிச்சிட்டோன்னு சொல்லி எதையுமே நிறுத்த முடியாது. அவங்கவுங்க துறையில ஆராய்ச்சிகள் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை இந்த இந்த பூமி தாய் வச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக இந்த வாஸ்துல பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கு. ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு சூட்சுமத்தை வச்சிருக்கு. அதை நம்ம வந்து அந்த இடங்களுக்கு ஒரு விஷயம் அந்த இடத்துல நடக்குது, ஒரு வீட்டில் வந்து ஒரு சரியில்லாத நிலை நடக்குது அப்படின்னா அந்த பாதிப்பு அந்த வீட்டில் எதனால கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் நம்ம ஆய்வு பண்ணுறோம். அதில் பார்க்கும்போது சரௌண்டிங்ஸு, சைட்டு, பில்டிங், இந்த மூணு விஷயத்தையும் செக் பண்ணும்போது இப்போ நம்ம இருப்பியல் வாஸ்தின்படி என்ன நிகழ்வுகள் நம்ம பார்த்துட்ருக்கோமோ அது அப்படியே இருக்குது. ஒரு வீட்டோட அந்த டேட்டாவை பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வீட்டில் இன்றைக்கி வந்து ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகாமல் இருக்குது, தடைபட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா, அந்த பெண் வந்து அந்த குடும்பத்தோட முதல் பெண் வாரிசு அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டுக்கு அவங்க இருக்கிற அந்த வீட்டோட வடகிழக்கு சார்ந்த வடக்கு பகுதி, அது சரௌண்டிங்ஸ்லையும் ஆச்சு, சைட்டும் ஆச்சு, பில்டிங்ல மூணையும் நம்ம வரிசையா செக் பண்ணும்போது நிச்சயமா இந்த மூன்று நிலைகள் ஏதோ ஒரு நிலையில அந்த இடத்துல ஒரு தடை இருக்கு. அந்த இடத்துல அதை அந்த கரெக்ஷனை இருப்பியல் வாஸ்துப்படி இந்த பூமியின் லெவலு பிளஸ் வந்து இந்த செட்பேக் அப்படிங்கிறதுல நம்ம வந்து கரெக்ஷன்ஸை பண்ணும்போது நிச்சயமாக அது எவ்வளோ வருஷம் அந்த தடைகளோடு அவங்க இருந்தாலுமே அதற்குண்டான நிவர்த்தியை நிச்சயமாக அந்த இயற்கை கொடுக்கும். சில பேருக்கு உடனே மூன்று நாளில் கிடைச்சிடும், சில பேருக்கு பொறுமை வேணும். எதையுமே இன்றைக்கே செஞ்சுட்டு நாளைக்கே கிடைக்கணுங்கிற ஆதங்கத்தோடு இருக்கக்கூடாது. அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கொஞ்சம் கவனத்தோடு அதை வந்து செக் பண்ணி சரி பண்ணும்போதும் பொறுமையாக இருக்கும்போதும் நிச்சயமாக நம்ம கர்மாவுக்கு தகுந்த மாதிரி நிச்சயமாக நம்ம என்ன நம்ம வாங்கி வந்த வரோம், நம்ம கொடுப்பன என்னவோ அதன்படி இந்த நம்மளோட இயற்கை நமக்கு வேலை செஞ்சிட்ருக்கோம். அதை மாற்றி அமைக்கும் பொழுது விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம செய்யும் போது இறைபலத்தோட நிச்சயமாக அதுக்கு தீர்வு கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அது கால மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். கால அவகாசம் எல்லா விஷயத்துக்குமே கொடுக்கணும். எல்லா இடத்துலையுமே பொறுமை அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரும்போது நிச்சயமாக நமக்கு வந்து இந்த இயற்கை நல்லது மட்டுமே கொடுக்கும். இதில் முக்கியமாக இந்த இருப்பியல் வாஸ்துவின்படியாக வழியாக அழகாக ரிசல்ட் எடுக்க முடியும். இதுக்கு பொறுமை ரொம்ப தேவை. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி.
பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க அம்மா. அம்மா, பொதுவாகவே முகூர்த்தம்னாலே ரொம்ப ஸ்பெஷல், அதிலும் மைத்ரேய முகூர்த்தம்னா இன்னும் ஸ்பெஷலோ ஸ்பெஷல் இல்லைங்களா, அதை குறித்து சொல்லுங்க. நிச்சயமா, போன வாரம் நம்ம சொல்லியிருந்தோம், போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொல்லியிருந்தோம், ஒரு டேட் சொல்லியிருந்தோம், அதை எல்லாருமே நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு நிறைய வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் போட்டிருந்தீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இது போல் நம்ம சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து வெற்றிலை தீபமெல்லாம் கூட ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணி உங்கள் வாழ்க்கையில் விஸ்வரூப வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்கிறதுக்கு இயற்கை எனக்கு துணையாக இருக்குது, என்னோடய குருநாதர் எனக்கு துணையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். இந்த நிகழ்வுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் இந்த வாரம் வந்து இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது அந்த கடனை அடைக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்க்கும்போது 17ஆம் தேதி அன்னைக்கு மதியம் 3:45 இருந்து 5:45 வரைக்கும் அந்த டைம் வருது. அந்த முகூர்த்தம், அந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் நீங்கள் உங்களை கடன் அடைக்கக்கூடிய யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்கக்கிட்ட நேரில் போய் கொடுக்கலாம். கடனில் ஒரு பகுதியை கவனமாக இதை தான் பார்க்கணும், வட்டி கொடுக்கக்கூடாது, கடனை தான் கொடுக்கணும். கடனை அசலை திருப்பி கொடுத்தீங்கன்னா தான் தொடர்ந்து அந்த அசலை திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அது போலவே பேங்க்ல வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பேங்கோட நேம் எழுதி ஒரு ஒயிட் கலர் கவர்ல ஒரு தொகையை வச்சு உங்க கையில என்ன இருக்கோ அந்த அமௌண்ட்டை வச்சு அது கூடவே பிரியாணி இலையில அந்த பணத்தை கடன் முழுவதும் அடைந்து விட்டது அப்படின்னு எழுதலாம். அல்லது என்னை நோக்கி செல்வம் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பாசிட்டிவான வார்த்தைகளை எழுதி அது கூட வச்சுட்டே வாங்க. எத்தனை பேங்க்ல உங்களுக்கு அது ஹோம் லோனா இருக்கட்டும், வெஹிக்கிள் லோனா இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது ஒரு டிவி ஏதோ ஒரு பொருளுக்காக ஒரு லோன் வாங்கியிருந்தா கூட இது போல நீங்க எழுதி வச்சிங்கன்னா பண வரவு உங்களுக்கு வந்து பணம் வர்ற பணம் தேவையில்லாத செலவாகிறத தவிர்த்துட்டு அந்த கடனை அடைக்கக்கூடிய மனநிலை அந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பை இயற்கை கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. மிகவும் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அம்மா, இங்க எல்லாருக்குமே பணம் அப்படிங்கிறது சேர்ந்துட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? சேர்ந்துகிட்டே இருக்கக்கூடாது, சேர்ந்துகிட்டு சுழற்சியில இருக்கணும் பணம். இதுதான் ரொம்ப இந்த இடத்துல முக்கியமான விஷயம். இதுல வந்து நிறைய நம்ம வந்து கேள்விப்பட்ட ஒரு விஷயம், நிறைய யூடியூப்ஸ்ல இன்னைக்கு வந்த ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா 786 அப்படிங்கிற இந்த எண்ணெய் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. இந்த எண்ணெய் சில பேர் சொல்லுவாங்க கேது, சுக்கிரன், சனி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கிரகங்கள் இணைவு, இதெல்லாம் நிறைய நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான். இதையெல்லாம் தாண்டி இதில் ஒரு சூட்சம் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து இது வரைக்கும் எல்லாருமே கடனில் இருக்கிற நிறைய கடனோடு இருக்கிறவங்களாகட்டும் இல்லை நிறைய செல்வ செழிப்போடு இருக்கவங்க யாராக இருந்தாலுமே பணத்தை வந்து நம்ம கவனித்து பார்க்க மாட்டோம். அப்போ நம்ம வாங்குவோம், ஒருத்தர் வீட்டில் வச்சுருப்போம், ஒருத்தர்கிட்ட எடுத்து கொடுப்போம். அந்த எத்தனை அது வந்து 500, 100, 20, 50 மட்டும்தான் பார்ப்போமே தவிர அதை வந்து நம்ம வந்து கவனமாக பார்க்க மாட்டோம். காந்தி எல்லா நோட்லையும் சிரிச்சிட்டு தான் இருக்காரு, ஆனால் அந்த காந்தியை நம்ம முழுமையாக என்னைக்காவது பார்த்துருக்கோமான்றது நிச்சயமாக பார்த்துருக்கவே முடியாது. இதுலேயும் முழுமையாக அதிக கடனோடு இருக்கிறவங்க, நிறைய பொருளாதாரத்தில் தாழ்வடைஞ்சவங்க, தொடர்ந்து தடைகளே சந்திச்சுட்டு இருக்கவங்களாம் இந்த பணத்துக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து இந்த பணத்தை வந்து நம்ம அடிக்கடி பார்க்கும் வந்து அதை பார்க்குறோம். இந்த 786 அப்படிங்கிற நம்பர் இந்த நோட்டில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பணத்தையும் நம்ம பார்க்கும்போது இந்த பணம் அப்படிங்கிற இந்த விஷயம், இந்த ரூபாய் நோட்டுகளோட இந்த பதிவுகள் வந்து நம்மளோட ரைட் பிரெயினில் வலது பக்க மூலையில் பதிய ஆரம்பிக்கும். இது வந்து நம்ம மேல் மனதுக்கு சொல்லப்பட்டு இது வந்து பிரபஞ்சத்துக்கு இந்த ஒரு செய்தியாக அனுப்பப்படும். அப்போ அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். இதை தான் நம்ம வந்து நம்ம பணவளக்கலை பயிற்சியில் மகாலட்சுமி பணவரவு பயிற்சி வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கிற இந்த பயிற்சி வகுப்பில் இது போல நிறைய மனது தான் எல்லாமே. மனது வந்து அமைதியாக இருக்கும் பட்சத்தில் எண்ணம் அமைதியாக இருக்கும்போது தியானம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எண்ணத்துக்கு மேலே எந்த விஷயமுமே கிடையாது. அப்போ இந்த இடத்துல வந்து இந்த 786 அப்படிங்கிற நோட்டை சேகரிக்கிறது அப்படிங்கிறதுல இப்படி ஒரு சூட்சமமான விஷயம் இருக்குது. அப்போ இந்த 786 மட்டும் கிடையாது, என்ன எண்கள் இருக்குது, ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்கா, 999 கடைசியாக வருதா, 777 வருதா, 666 வருதா, அந்த ரூபாய் நோட்டில் இருக்கிற எண்ணில் முன்னாடி வருதா பின்னாடி வருதா அப்படின்னு சொல்லி செக் பார்த்துக்கிட்டே வாங்க. அந்த மாதிரி ஏஞ்சல் நோட்டுகள் பணங்கள் வந்தால் அதை எடுத்து உங்கள் பீரோவில் வைங்க, சிகப்பு கலர் துணியில் சுற்றி. நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு அதிகமாகும், நிம்மதியான வாழ்க்கை, விஸ்வரூப வெற்றி கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. மனமது செம்மையானால் மந்திரம் கூட ஜெபிக்க தேவையில்லைன்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க அம்மா. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி நாங்க வந்து இதெல்லாம் பண்றோம், நல்ல பண வரவு இருக்கு. சுப செலவா ஆகணும், அசுப செலவு ஆகக்கூடாதுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? சுப செலவு ஆகணும், நமக்கு வர்ற பணம் வந்து ஓரளவுக்கு நமக்கு சேமிப்பும் இருக்கணும். சேமி எறும்பு கூட வந்து மழைக்காலம் வருதுன்னா அதுக்கு முன்னாடியே சேமிச்சு வைக்கிறது. அதனால வந்து சேமிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சேமிக்கிற பணத்தை நீங்க என்ன பண்ணணும், ஒரு வெள்ளியா மாத்தி வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா எப்பவுமே அந்த மாதிரி ஒரு தங்கம் வெள்ளி அப்படிங்கிற அந்த நிலையில வந்து நம்ம வந்து பணத்தை வந்து சேவிங்ஸ் பண்ணும்போது அது வந்து நமக்கு வந்து பல மடங்கா பெறுகிறதுக்கு அது வந்து விலை ஏற்றங்கள் ஆயிட்டு தான் இருக்கு. அப்ப நமக்கு ஒரு எதிர்பாராத ஒரு பண வரவு நமக்கு அந்த இடத்துல கிடைக்க ஆரம்பிக்கும். இது போலவே
பணத்தை வந்து தேவையில்லாத செலவாகக்கூடாதுன்னா நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை உங்கள் வீட்டோட தென்மேற்கு மூலையில் வச்சுருக்க பீரோவில் சிகப்பு கலர் துணியில் சுற்றிட்டு அது கூட ஒரு ஜாதிக்காய், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஏலக்காய் வைக்கிறது, பச்சைக்கற்பூரம் வைக்கிறது, சுருள் பட்டை வைக்கிறது, லவங்கம் வைக்கிறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாருமே இன்றைக்கி பயன்படுத்துகிறாங்க. இது போல் வைக்க ஆரம்பித்தாலும் ஜாதிக்காய் ஒன்று அது கூட வச்சுட்டு ஒரு மஞ்சள் உருண்ட மஞ்சள் ஒன்றும் அது கூட வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது வந்து நிறைய இதில் இன்னும் நிறைய நிகழ்வுகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாமே மகாலட்சுமி பணவரவு பயிற்சி வகுப்பில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதத்தில் ஒரு டேட்டா அனௌன்ஸ் பண்ணுறேன், நிச்சயமாக இந்த பயிற்சி வகுப்பு சென்னையில் நடக்கும். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. அதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, மண்ணிலையும் பொண்ணுலையும் போட்ட பணம் என்னைக்குமே வீணாகாது அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அம்மா, கோயம்புத்தூர்லேருந்து உங்களுடைய அன்பு நேயர் லதாம்மா கேட்டிருக்காங்க, எங்களுக்கு அழகான ஒரு வீடு, நல்ல அதிர்ஷ்டகரமான ஒரு இல்லம் அமையணும்மா, நீங்க தான் வழிவகுத்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லதாம்மா, உங்களுக்காக அம்மா இப்போ கார்டு எடுக்க போறாங்க, பார்க்கலாம். நிச்சயமா அவங்க எண்ணத்தில் வந்து அவங்க நினைக்கிற விஷயங்கள் நிச்சயமா நடக்கும். ஆனா வந்து அந்த இடத்துல வந்து அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு மனசுல குழப்பம் அப்படிங்கிறதுக்கு. அதனால இப்ப குடியிருக்கிற வீட்டோட வடமேற்கு பிளஸ் வடகிழக்கு ரெண்டும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள். அந்த வீடு வாடகை வீடாக இருந்தால் அந்த வீட்டை மாற்றிக்கிறதும், சொந்த வீடாக இருந்தால் அந்த இடத்துல சின்னது கரெக்ஷன் பண்ணுனா அவங்களுக்கு வந்து இதை விட நல்ல ஒரு, நிச்சயமாக இப்போவும் வந்து அவங்க இருக்கிற வீடு வந்து ஒரு சின்ன வீடாக சொந்த வீடாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் இந்த கார்டில் காட்டுது. ஆனால் இதை விட நல்ல ஒரு வீடு வாஸ்துப்படி அமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இயற்கை கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. லதாம்மா, அம்மா சொன்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கூடிய விரைவிலேயே அழகான அதிர்ஷ்டகரமான கனவு இல்லம் உங்கள் கைகளில் நிஜமாக தவிர எங்களுடைய பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள். அம்மா, அடுத்ததாக துபாயிலேருந்து சேகர் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, நோய் அப்படிங்கிறது எங்கள் குடும்பத்தை சுத்தி 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 வந்துட்டே இருக்கம்மா, அதற்கு தீர்வாக நீங்க தான் மருந்து மாதிரி ஒன்று விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமா நோய் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா வீட்டோட தென்கிழக்கு பகுதி எடுத்துக்கலாம். அது கூடவே வடமேற்கு, வடமேற்கு வந்து நகர்த்தும் உறுப்புகள் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு வியாதியினால தொடர்ந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்களோட இயல்பு நிலை பாதிக்கப்படுது. நோய் மட்டும் கிடையாது, எல்லா விஷயங்களும் ஒரு தடைகள் நிற்கிது, தடைகள் வந்துட்டே இருக்கு. அது வந்து எந்த விஷயமும் ஒரு நல்ல விஷயம் ஒரு குடும்பத்தில் நடக்கவே இல்லை, இல்லை நோய்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு விஷயம் வந்து நமக்கு வந்து தோல்வியிலே போயிட்டு இருக்கு, ஒரு நோய்களோடு இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து வீட்டோட வடமேற்கு கிராவிட்டி செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வீட்டுக்கு வெளியில் உள்ள சரௌண்டிங்ஸ் அப்படிங்கிற இந்த சுற்றுப்புற வாஸ்தை வடகிழக்கு பிளஸ் வடமேற்கு கம்பாரிசன் பண்ணி பார்த்து அதை கரெக்ட் பண்ணோம்னா நிச்சயமாக அந்த இடத்துல வந்து ஆரோக்கியம் மேம்படும், சிறப்பான ஆரோக்கியமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் எல்லாருமே. இதில் குறிப்பாக வந்து மாற்றுமுறை மருத்துவராக நான் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இயற்கை உணவுகளை ஒரு வேளையாவது எடுத்துக்கிறது இந்த இடத்துல நோய் தீர்வதற்குண்டான வாய்ப்பாக இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. சார், அம்மா சொன்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க, ஆரோக்கியமான வாழ்க்கை நீங்கள் வாழ எங்களுடைய பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும். அம்மா, திருச்சியிலேருந்து ராதிகா அம்மா கேட்டிருக்காங்க, அவங்க கணவர் வந்து வெளிநாட்டில் இருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாங்க, சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா அவரங்க நாங்க இங்க இருக்கோமேம்மா, இதற்கு நீங்க தான் ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்காகவே அம்மா இப்ப கார்டு எடுக்க போறாங்க, கூடிய விரைவிலேயே ஆனந்தமான எதிர்காலம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு அந்த மாதிரி அவங்க பிரிஞ்சு இருக்கிறதுனால ஒரு சிரமமான ஒரு மனநிலையில தான் இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் என்னைக்குமே ஒற்றுமையா ஒரு இடத்துல, அது நம்ம சொந்த இந்தியாவில இருக்கலாம் இல்ல வெளிநாட்டுல இருக்கலாம், எங்க இருந்தாலுமே அவங்க குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பமும் ஒரு இடத்துல இருக்கிறது தான் ரொம்ப. ஏன்னா நாட்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் போயிட்டே இருக்கும்போது அந்த நல்ல காலங்களை நம்ம தவற விட்டுட்டோம்னா நேர பணம் மட்டும் இருக்கலாம், அதை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. இந்த இடத்துல தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஆஞ்சநேயர், நீங்கள் வந்து மலையை தூக்கிட்டு போயிருக்கிற மாதிரி இருக்க, சஞ்சீவிய மலையை கையில் தூக்கிட்டு போயிட்டு இருக்க மாதிரி ஆஞ்சநேயர் படம் ஒன்று வீட்டில் வச்சு அதுக்கு தீபம் ஏற்றிட்டு வாங்க. இந்த கடல் தாண்டி நம்ம போகக்கூடிய வாய்ப்பை கொடுக்கறது ஒவ்வொரு வீட்டோட இருப்பியல் வாசல வடமேற்கு பகுதி சொல்லலாம். இப்போ குடியிருக்கிற வீட்டில் அதை செக் பண்ணி சரி பண்ணிட்டா இந்த குடும்பம் வெளிநாட்டில் போய் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து வாழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இயற்கை கொடுக்கும். இல்லை அவரும் இந்த நாட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட கிழக்கு சார்ந்த வடகிழக்கு பகுதியை நம்ம செக் பண்ணி சரி பண்ணால் நிச்சயமாக அவர் இந்த குடும்பத்தோடு வந்து நிம்மதியான நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான வாய்ப்பையும் இந்த பிரபஞ்சம் வச்சிருக்கு. இதுக்கு முக்கியமாக நம்ம இந்த இருப்பியல் வாசுபடி வீட்டை அமைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. அம்மா சொன்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க, கூடிய விரைவிலேயே ஆனந்தமான அதே சமயம் ஒற்றுமையான இல்லம் அமைய வாழ்த்துக்கள். ஜெய் ஸ்ரீராம். அம்மா, அடுத்ததாக சென்னை கோடம்பாக்கம்லேருந்து உங்களுடைய அன்பு நேயர் மைத்திரி அம்மா கேட்டிருக்காங்க, இரண்டாவது மகளுக்கு திருமணம் தடைப்பட்டுட்டே போகுது, அதற்கு நீங்க ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமா திருமணம் அப்படிங்கறதுல இந்த இடத்துல இரண்டாவது பெண் அப்படின்னா வீட்டோட தென்கிழக்கு சார்ந்த தெற்கு பகுதி கிராவிட்டி செக் பண்ணி வீட்டுக்கு வெளியில சரௌண்டிங்ஸ்ல
அந்த இடத்துல சோர்ஸ் எப்படி வச்சிருக்கு, பூமியின் லெவல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி, இருப்பியல் வாஸ்துப்படி செக் பண்ணி சரி பண்ணிட்டு, அதன் பிறகு இந்த மனை சைட்டில் எப்படி இருக்கு, இந்த இருப்பியல் வாஸ்து என்ன கொடுத்துட்ருக்கு அந்த இடத்துல, ப்ளஸ் வந்து அந்த தெற்கு சார்ந்த தென்கிழக்கு பகுதியில் அந்த ரூம் எப்படி இருக்கு, எவ்வளோ டிகிரி இருக்கு, அந்த வீடு வந்து நார்த்து பொட்டென்ஷியல் வந்து எடுத்துக்கிற அளவில் எந்த டிகிரி பக்கம் சாஞ்சிருக்கு, அதாவது வடக்கு ரைட்டு திரும்பியிருக்கா லெஃப்ட் திரும்பியிருக்கா அந்த நார்த்து அப்படிங்கிறத வச்சு தான் அந்த வீட்டோட வாஸ்து எப்படி அந்த இடத்துல வேலை செஞ்சிட்ருக்கு, சுற்றுப்புற வாஸ்து கொடுக்குற விஷயத்த அது எப்படி உள்ள வாங்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செக் பண்ண முடியும். இதை வந்து இருப்பியல் வாஸ்துல உள்ள நுணுக்கமான விஷயங்கள். இது நேரடி நம்ம வந்து டைரக்ட் விசிட் அந்த இடத்துக்கு போயிட்டு அதை கவனிக்கும் போது தான் இதுக்கு வந்து அவங்களுக்கு நல்ல தீர்வு கொடுக்க முடியும். நிறைய விஷயங்கள் வந்து இருந்தாலுமே நான் வெளிப்படையாக சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் சொல்கிற விஷயத்தை இந்த டேட்டாவை உங்கள் வீட்டோட பொருத்தி பாருங்கள். இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய தீர்வுகள் இந்த இருப்பியல் வாசலருக்கு. நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. மைத்திலிமா அம்மா சொன்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கூடிய விரைவிலேயே அற்புதமான கெட்டி மேளம் கை கூட எங்களுடைய பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள். அம்மா பொதுவாக சொல்வாங்க, ஓட 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 தூரம் குறைய மாட்டேங்குது அப்படிம்பாங்க. அதிர்ஷ்டத்தை திரி நாங்கள் ஓடிட்டே இருக்கோம், கிட்ட போகும்போது காணல் நீர் மாதிரி மறைஞ்சு போயிடுதம்மா. இது அப்படியே உள்டாவாக மாற்றி அதிர்ஷ்டம் எங்களை தேடி ஓடி வர மாதிரி செய்ய முடியுமா? நிச்சயமா. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது என்னங்கம்மா, நம்ம வந்து நமக்கு வந்து எதிர்பாராத ஒரு நிலையை நல்ல நிகழ்வுகள் நடந்துட்டு இருந்தால் அதை நம்ம அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம். இல்லைனா வந்து நமக்கு வந்து தொடர்ந்து ஒரு தோல்வியே நடந்துட்டு இருக்குன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு மனசு சங்கடப்படுறோம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து தோல்விகள் தடைகளை சந்திக்காத மனிதர்கள் யாருமே கிடையாது. அப்போ அந்த இடத்துல வந்து ஜெயிச்சவங்கெல்லாம் என்ன பண்ணினாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கவனமாக பார்க்கணும். இதில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டது, என்னோட பல குருநாதர்கள் எனக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா, காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எழுந்திருச்சு நம்ம சுறுசுறுப்பாக நம்ம வேலைகளை வந்து ஆரம்பிக்கும் பொழுதும் அந்த நமக்குள்ள இருக்கிற தடைகளை நீக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தின் அலைவரிசைக்கு நம்மளை மாத்திக்கிறதும் இந்த இடத்துல நம்மளை வந்து ஒரு வெற்றியாளராக மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இதுல அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கு, அதாவது நமக்கு உடம்புல இருக்கிற பஞ்சபூத சக்தி தான் வெளியிலையும் இருக்கு பிரபஞ்சத்திலையும் இருக்கு. அப்ப நம்ம இந்த பிரபஞ்சத்தின் அலைவரிசைக்கு வரும்பொழுது நம்ம இப்போ சிக்னல் கிடைக்கிற இடத்துல நம்ம இருந்தாதான் நம்ம செல்போன் கூட ஆன் பண்ணி பேச முடியுது. அப்ப அந்த சிக்னலுக்கு ஈக்குவலா நம்மளை மாத்திக்கும் போது நேர்மையான வழியிலையும் மனை நிறைவையும் தோல்விகளை பார்த்து வந்து தடைகளை தகர்க்கக்கூடிய நல்ல மனநிலையில் இருந்து கொண்டும் அதற்குண்டான நிறைய விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் வச்சிருக்கு. அதெல்லாம் தேடி நம்ம அதெல்லாம் கற்றுக்கிட்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக இந்த இடத்துல வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய தடைகளே இல்லாத சிறப்பான அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை எல்லாருமே வாழ முடியும். இதற்கு அடிப்படையாக நம்ம சொல்றது காலை நேரத்தில் சீக்கிரமாக எழுந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை கொண்டு வாங்க. 10 மணிக்கு வரைக்கும் தூங்குறது, பகலில் தூங்குறது இதெல்லாம் தவிர்த்துட்டு நேரமாக விடிகாத்தால் எழுந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பையும் அன்றைய நாள் வந்து சிறப்பாக நம்ம கொண்டு போகிறதுக்கு உண்டான மனநிலையை நமக்கு கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி. நம்மளை கொஞ்சம் டியூன் பண்ணாலே போதும், நம்ம வாழ்க்கையே ஃபைன் டியூன் ஆகிடும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க அம்மா. அம்மா இன்னைக்கு எங்களுக்காக என்ன ஏஞ்சல் நம்பர், மேஜிக்கல் நம்பர் சொல்ல போறீங்க? ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிற இந்த 786 அப்படிங்கிற இந்த நம்பர் வந்து நீங்கள் சேமித்து வைக்கணும் அப்படிங்கிறது அது உங்களோட விருப்பம். ஆனால் வந்து இந்த நம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு ரூபா நோட்லேயும் வருதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஆனால் இப்போல்லாம் வரதே கிடையாது, வந்த நோட்டுகள் எல்லாமே சேமிச்சிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் நீங்கள் தேடுங்க. இது தேடுறது எதுக்காக அப்படின்னா, இந்த ரூபாய் நோட்டை நீங்கள் அடிக்கடி எல்லா நோட்டுகளையும் பார்க்கும்போது இந்த உங்களோட ரைட் பிரெயினில் வலது பக்க மூலையில் இந்த ரூபாய் நோட்டுகள் பதிய ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் எதை தேடிக்கிட்டு இருக்கீங்களோ, நீங்கள் எதை தேடுறீங்களோ அதுவும் உங்களை தேடிகிட்ருக்கு. அப்போ நீங்கள் இந்த நம்பரை நீங்கள் தேடும்போது அந்த நம்பர் இருக்கிற மாதிரியான பணமும் உங்களை தேடிகிட்டு இருக்கும், நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதை சேமித்து வச்சுக்க. இது போலவே நிறைய பணம் சார்ந்த எந்த ரூபாய் நோட்டுகளை நம்ம சேமிக்கணும், எந்தெந்த ரூபாய் நோட்டுகள் நமக்கு வந்தால் தடைகள் இல்லாத வாழ்க்கை கிடைக்கும், இது போல் அந்த பணத்தை எப்படி வைக்கலாம், அந்த பணத்துக்கூட என்னென்ன வைக்கலாம் அப்படிங்கிறத நிறைய இந்த மகாலட்சுமி பணவரவு பயிற்சி வகுப்பில் சொல்லிக் கொடுப்பேன். அது இல்லாமல் பணத்தை ஈர்க்கக்கூடிய மனநிலைக்கு நீங்கள் எப்படி வரணும், அதுக்குண்டான உணவுகள் என்ன, நிறைய விஷயங்களை இந்த பண ஈர்ப்பு விதிகள் நிறைய நான் அதில் கிளாஸில் சொல்லிக் கொடுப்பேன். அதற்குண்டான டேட் வந்து அடுத்த வாரத்தில் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். நிச்சயமாக எல்லாரும் கலந்துக்குங்க. உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அற்புதமான பல அறிஞர்கள்கிட்ட, பல குருமார்களுக்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை ஒட்டுமொத்தமாக இந்த பயிற்சி வகுப்பில் மக்களுக்கு கொடுக்க இருக்கிறேன். நான் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் விஸ்வரூப வெற்றியை நீங்கள் அடைய முடியும். கூடுதலாக இந்த வாஸ்துல நீங்க வந்து இருப்பியல் வாஸ்துப்படி நீங்க வீட்டை கரெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த பணவரவை கொண்டு வந்தாலும் இதை தக்க வச்சுக்க கூடிய பணம் மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்திலையுமே உங்க குடும்பம் சீரும் சிறப்புமா படிப்படியான முன்னேற்றத்துக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான வாய்ப்பை இந்த இயற்கை நிச்சயமா பிரபஞ்சம் கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி.
நீங்க சொல்றது கேட்கும்போது வகுப்பு பத்தி நீங்க சொல்ல சொல்ல ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்ற ஒரு டைலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. அம்மா, உணவு மனம் பணம் சம்பந்தம் உண்டா? நிச்சயமா இருக்குங்கம்மா. பணத்தை அது நிறைய வந்து இந்த விஷயத்துல வந்து உணவுல வந்து நம்ம வந்து ஒரே ஒரு ஒரு கிளைண்ட் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ரொம்ப ஒரு கஷ்டமாக அழுதுகிட்டே என்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்களோட விஷயத்த சொன்னாங்க. அதாவது அவங்க சொல்கிறாங்க, நான் இனிமேல் இருக்கிறத விட நான் இந்த பூமியை விட்டு போகணுங்கிற மனநிலையில் தான் இப்போ உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கக்கிட்ட நான் சொன்ன ஒரே வார்த்தை, நீங்கள் ஒரு 5-star சாக்லேட் இப்போ வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். 5-star சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு 2 hours கழித்து எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஃபோன் பண்ணாங்க. நான் எதுக்குமா சாகணும்னு கேட்குறாங்க எடுத்தோடனே என்கிட்ட ஃபோனில். இந்த ஒரு அந்த ஒரு விஷயம், அந்த 5-star சாக்லேட் அப்படிங்கிறது அவங்க மனநிலையை மாற்றிடுச்சு. இது போல 1000 விஷயங்கள் இந்த பண ஈர்ப்பு மட்டும் கிடையாது, வாழ்க்கைக்கு உண்டான வாழ்க்கையில் இந்த மனநிலையை மாற்றக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. பல என்னோடய வாழ்நாளில் பல அறிஞர்கள்கிட்ட இன்றைக்கும் கூட கற்றுட்ருக்கேன். நான் வந்து எல்லா விஷயத்தையுமே நான் முடிச்சுட்டேன் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற நிலைக்கு என்றைக்குமே போனது கிடையாது. ஒவ்வொரு நாளும் அப்டேட்டடாக நம்ம வந்து நிறைய அறிஞர்கள்கிட்ட கற்றுக்கிற நல்ல விஷயங்களை சிம்பிளிஃபை பண்ணி எளிமையாக மக்களுக்கு கொடுத்து ஜெயிக்க வைக்கிறது தான் நம்மளோட நிகழ்ச்சின்னு வந்து ஒரு பெரிய ஒரு மாபெரும் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். பல பேர் இன்றைக்கி வெற்றி அடைஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம் நம்பர்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய வெற்றிலை தீபம், உப்பு தீபம் நிறைய போயிட்டு செஞ்சுட்டு அவங்க நிறைவாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன், எல்லாமே எங்களுக்கு வாழ்க்கையில் தடைகள் தகர்றதை நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம் அப்படின்னு எல்லாரும் அவங்க சொல்கிறதும் அவங்க ஃபோட்டோஸ் எடுத்து போடுறதும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் தொடர்ந்து இந்த இது போல நல்ல மனநிலையில் அவங்க வாழ்த்தும் பொழுது எனக்கும் அவங்களுக்கு நற்பவி சொல்லி வாழ்த்திட்டு இன்னும் அவங்க வாழ்க்கையில் நிறைய மேலும் மேலும் அவங்க சிறப்படையணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய எங்கிட்ட உள்ள நிறைய விஷயங்களை வெளிப்படையாக மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நிச்சயமாக எல்லாரும் விஸ்வரூப வெற்றி அடைவார்கள். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. இதுதான் உங்களுடைய தனித்துவம், உங்க ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லணும். டிப் ஃபார் தி டே யா நம்ம அன்பு நேயர்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? நீங்க நம்பர்ஸ் தான் இருப்பீங்க, எனக்கு புரியும் உங்களுக்கு. இதுல முக்கியமா நான் சொல்ற விஷயம், நம்பர்ஸ் வந்து எழுதுறது வந்து எழுதிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு எழுதும் போதே யோசிக்காதீங்க. நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இதுல முக்கியமா நான் சொன்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா 1996211147. இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் கிடையாது, எல்லா இடங்களிலும் உள்ள நம்ம தமிழர்கள், வெளிநாடு வாழ் தமிழர்கள் கூட எல்லாமே நம்பர்ஸ் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் நோட்புக் எடுத்து போடுறீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த ஒரு நம்பர் வந்து உங்க வாழ்க்கையவே புரட்டி போடும், அப்படி ஒரு சக்தி வாய்ந்த எண். 1996211147 பச்சை கலர்ல எழுத ஆரம்பிங்க. நிச்சயமா பண வரவில் உள்ள தடைகள் நீங்கும், கடன்கள் அடைபடும். இதை தொடர்ந்து எழுத ஆரம்பிங்க. எழுதிட்டு இந்த நோட்புக்கை வந்து உங்க தலையணைக்கு அடியில் வச்சுக்கோங்க. நோட்புக் முடிஞ்சிட்டா ஒரு 6-7 நோட்புக் முடிகிற வரைக்கும் பத்திரமா வச்சிருங்க. ஒரு 10 கூட சேரட்டும், ஒன்றும் தவறு கிடையாது. நம்ம அந்த நிலையை ரீச் பண்ணிட்டு அதன் பிறகு இது என்ன பண்ணலாம் அப்படிங்கறத யோசிக்கலாம். எழுத இப்படி ஒரு நம்பர் சொல்லிட்டாவே உடனே போன் பண்ணி இந்த எழுதின நோட்டை என்ன பண்றதுங்கிறத தான் கேட்குறீங்க. இது போல உங்க எண்ணத்துல வந்து நல்ல இந்த எண்ணம், இதாவது இந்த நம்பரை எழுதுறோம் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற மனநிலையை கொண்டு வரதுக்கு தான் இந்த நம்பர்ஸே உங்களுக்கு கொடுக்கிறது. உங்களோட ரைட் பிரெயினை, உங்களோட வலது பக்க மூளையை இயங்க வைக்கிறதுக்கு தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுத சொல்றது. அப்ப நீங்க அதை விட்டுட்டு திரும்பி பழைய நிலவுக்கே போனா எந்த விஷயத்தாலும் உங்களால மாத்திக்க முடியாது. அதனால கவனமா நம்பர்ஸ் ஒரே குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு நம்பர், இப்போ 1996211147 அப்படிங்கிறது உங்களால் எத்தனை முறை உங்களுக்கு டைம் இருக்கோ எழுதுறதுக்கு அது போல எழுத ஆரம்பிங்க. முக்கியமாக இதில் இன்னும் கொஞ்சம் டெக்ஸ்ட்லாம் நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சால் இன்னும் சிறப்பு. அதாவது காலையில் 3 முறை, மதியம் 6 முறை, இரவு 9 முறை அப்படிங்கிறத எழுதுனீங்களும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ரிசல்ட்டு. கண் கூட நீங்கள் பார்க்கலாம். ஒரு 120 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பண வரவில், உங்கள் வாழ்க்கையில் எந்த தடைகளுக்குமே இந்த நம்பரை நீங்கள் எழுதலாம். பணத்துக்கு மட்டும் கிடையாது, உங்கள் வாழ்க்கை ஒரு வீட்டில் ஒரு திருமணம் ஆகாமல் இருக்குது, இல்லை குடும்ப ஒற்றுமைக்காக எல்லா விஷயத்துக்குமே இந்த நம்பரை எழுதுங்க. மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஸ்வரூப வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி. மிகவும் பயனுள்ள விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு நாங்கள் இந்த விஷயத்தை செஞ்சால் எங்களுடைய வாழ்க்கையே விடிவெள்ளியாக மாறும்னா என்ன பண்ணலாம்? நிச்சயமா நம்ம சொல்லியிருக்கேன், இந்த வெற்றில தீபம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ரிசல்ட்டை கொடுத்துட்டு நிறைய பாராட்டுக்கள் நிறைய பேர் சொல்றாங்க. இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி உடனடியாக எங்களுக்கு பணம் வந்துச்சு, எங்கள் வீட்டில் இந்த நிகழ்வுகள்லேருந்து ஒரு மாற்றத்தை நாங்கள் பார்த்தோம், நல்ல ரொம்ப நிம்மதியாக இருக்கும், வீடே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நான் சொல்கிற விஷயம், இந்த வெற்றிலை தீபம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 2-2 எண்ணம் வச்சுட்டு வெற்றிலை மேலே தீபம் ஏற்றணும், நிறைய முறை இது சொல்லியாச்சு. இதில் கூடுதலாக அரகஜா அப்படிங்கிறதும் இந்த வெத்தலையில் பூசி வச்சிங்க அப்படின்னா அந்த வீடே ரொம்ப அப்படி கமகமன்னு ஒரு ஸ்மெல்லோடு இருக்கும், வாசனையோடு அந்த இடத்துல எந்த இடத்துல அதை இந்த வாசனை இருக்கோ அப்படியே அந்த இடத்துல வந்து சுக்கரனோட ஆதிக்கம் இருக்கும். அப்போ இது போல் அரகஜாவும் இந்த வெத்தலையில் தடவிட்டு வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றுங்க. நிச்சயமாக முடிஞ்ச வரைக்கும் ஒரு மணி நேரம் மாதிரி எரியறது சால சிறந்த விஷயம். அது குறிப்பாக நெய் தீபமாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக நடக்கும். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி.
அற்புதமான விளக்கம். குறிப்பாக இந்த திசையை நோக்கி தீபம் எரியணும் அப்படி ஏதாவது? நிச்சயமா, அதாவது பணத்துக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வடக்கு நோக்கி இந்த தீபம் எரியறதுன்னு சிறப்பு. பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது மேற்கு நோக்கி எரியறதும், மற்ற நேரத்தில் குடும்ப ஒற்றுமை திருமணத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து கிழக்கு நோக்கி எரியறதும் ரொம்ப ரொம்ப ஒரு நமக்கு உடனடியாக அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்குற ஒரு அமைப்பா இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். அற்புதமான விளக்கம். நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி. நற்பவி. நற்பவிங்கம்மா. அங்கே இடி முழங்குது, கருப்ப சாமி தங்க கலசம் மின்னது. என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நற்பவி, நற்பவி, நற்பவி. உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். யோகிராம் சுரத்குமார், ஆண்டாள் நாச்சியார், திருவடிகளே சரணம், நற்பவி. என்னங்க, இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் இணைவோம். அதுவரை நன்றி, வணக்கம்.